கத்தர் நல்லவர் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஆறாம் மாதத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் தேவனாகிய கத்தர் கடந்த ஐந்து மாதங்களும் அவருடைய கிருபினாலே நம்மை தாங்கி வெளிநடத்தி வந்திருக்கிறார் கத்துடைய ஆச்சரியமான கிருப்பைகளுக்காக கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் போன மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ தேவைகள் இருந்திருக்கலாம் எவ்வளவோ கஷ்டத்தின் பாதையிலே நாம் கடந்து வந்திருக்கலாம் அவைகள் மத்தியிலும் கத்து நமக்கு போதுமானவராகவே இருந்தார் நமக்கு நல்லவராகவே இருந்தார் கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகிட்டோம் விசேஷமாக இந்த வருஷத்தினுடைய மைய பகுதியிலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம் ஆறாவது மாதத்திலே நாம் கடந்து வர காலீடு எடுத்து வைக்க கத்தர் ரூபி செய்திருக்கிறார் இந்த வருஷத்தினுடைய வாக்குத்த வசனத்தை ஒரு முறை கூட நாம் நினைவு கூறுவோம் இந்த ஆண்டிலே கத்தர் கொடுத்த வாக்கு நம்முடைய சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதினொன்று கத்த நித்தமும் வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று சொல்லி இந்த ஆண்டிலே கத்தர் நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார் வாக்கு தத்தை கொடுத்தவர் தத்தத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார் கத்தர் கொடுத்த அந்த வாக்குத்த வசனத்தின்படியாகவே இந்த ஆண்டிலே இந்த ஆறம் மாதம் மட்டும் கத்தரே அனுதினமும் அனுதினமும் தொடர்ந்து அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் கத்தருக்கு மகிமை உண்டாகிட்டோம் இந்த முதல் நாள் அதிகாலையிலே நம்ம எல்லாரும் ஆண்டவரே கண்களை மூடி ஸ்தோத்திரிப்போமாக கத்து செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து ஆண்டவரை நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே ஸ்தோத்தரிப்போமா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் ஒரே ஸ்தோத்திரம் ஆண்டு ஸ்தோத்திரம் ஆண்டு ஒரு தகப்புனே இந்த ஆறாவது மாதத்தின் ஜூன் மாதத்தின் முதல் நாளிலே அப்போ இந்த காலை வேலையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்ட உம்மை நன்றியுள்ள ஹிருதயத்தோடு உண்மை துதிக்கிறோம் ஆண்டு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு என்று சொல்லி எல்லா ஆண்டு உரை ஸ்தோத்தரிப்போமாக ஹாலே லூ யா ஸ்தோத்திரம் 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 நல்ல வாய் திறந்து விடுதலையா ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஓ சீசஸ் ஹாலே லூ ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு உரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு ஓ கத்த நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் தேவன் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் கற்றடைய நன்மைகளை நினைத்து பார்த்து அவைகளுக்காய் ஓ இம்மட்டுமாய் நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னால் அது கிருபை அருமையான தேவ பிள்ளைகளே கடந்த மாதத்துல இருந்த எத்தனையோ பேர் இன்றைக்கு உயிரோடு இல்லை எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு காணாமல் போய்விட்டார்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள் ஆனாலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த நாள் மட்டும் சுகத்தோடு வைத்திருக்கிறார் ஜீவனோடு வைத்திருக்கின்றார் எல்லாரும் ஆண்டவரை நன்றி உள்ளதையத்தோடு கத்தரை ஸ்தோத்தரிப்போமா சொல்லுங்க வாய் திறந்து சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய சுத்த கிருபையப்பா அண்டபுரை நாங்கள் சுகத்தோடு இருப்பது உம்முடைய கிருபை என்று சொல்லி ஆண்டுபுரை ஸ்தோத்திரிப்போமாக ஓ ஜீசஸ் ஆராதனை 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 ஆராதணை அன்பர் ராஜனு ராஜனுக்கே വനുക്കേ അൻപേ സുരാജനുക്കേ ആവിയാണ് ദേവനുക്കേ അധികളിൽ ഉം തീരുമുഖം തേടി അർപ്പണിത്തേ தனை தூதிஸ்தோத்தீரங்கள் அப்பனை உமக்கு தந்தே ஆராதனை 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 ஆ தேவனு எல்லாபுரை ஸ்தோத்தரிப்போமா பா உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டு புரே ஏசப்பா உண்மையே நாங்கள் நன்றியுடையத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உமை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஐயா உமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டு புரே உமக்கே நாங்கள் ஆராதனை எடுக்கிறோம் ஆண்டு புரே நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டு ஓ ஹாலூ இந்த உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் கொடிய நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டு ஆபத்து நிறைந்த ஓ நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடைசி நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டு இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிற காரியங்கள் கேள்விப்படுகிற காரியங்கள் இவைகளை நாங்கள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் பார்க்கும் பொழுது வேதத்திலே சொல்லப்பட்டதன் உம்முடைய உங்களுடைய வருகையின் நாள் மிக சமயம்

உங்க கிருபை கிருபை ஆண்டவரே உங்க கிருபை அப்பா ஓ உங்க கிருபையப்பா தகப்பனே நாங்கள் மத்தையு இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல ஆண்டவரே நாங்கள் அப்படிப்பட்டதான செய்திகளை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுகிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் வசனத்திலே வாசிக்கிறது போல யுத்தம் முழுமோ என்கிற அச்சத்திலே உலகம் ஆண்டபுரே போய்கொண்டிருக்கிறது தகப்பனே இந்த நாட்களிலே நீர் எங்கள் தேசத்தின் மீது மனம் எங்கள் மீது நீர் மனம் இறங்குவீராக எங்களுடைய எல்லாம் மண்ணையும் ஆண்டவரே கிருபையாய் நீர் மனம் இறங்குவீராக கிருபையாய் மனம் இறங்குவீராக எங்கள் தேசத்தை ரச்சையும் ஆண்டவரே எங்கள் தேசத்தை ரச்சையும் ஆண்டவரே தகப்பனே நாங்கள் இந்த இரண்டு மூன்று நாட்களாக செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் அண்டவரை இப்படிப்பட்டதான மாநிலங்களிலே வெட்டுக்கிளிகள் திரளாய் வந்து வயல் நிலங்களை அழித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் செய்திகளிலே பார்க்கிறோமே வேதத்திலே சொல்லப்பட்டவைகளெல்லாம் எங்கள் நாட்களிலே சம்பவித்துக் கொண்டிருக்கிறதா ஆண்டவரே தகப்பனே தகப்பனே நீர் எங்கள் தேசத்தின் மீது மனமிருங்குவீராக மனமிறங்கு வீராங்க மனமிறங்கு வீராங்கு தேசத்தின் ஜனங்களை ரச்சு ஆண்டவரு தகப்பனே தேசத்தின் ஜனங்களை ரச்சு ஆண்டவர் உம்முடைய வருகையின் நாள் சமீபமாய் இருக்கிறபடினாலே அண்டபுரே இந்த நாட்களில் இயேசுவே மெய்யான தெய்வம் இயேசுவே உண்மையுள்ள தெய்வம் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளவும் ஓ உம்முடைய நித்திய சீவனை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே உம்முடைய வருகையின் நாளில் நாங்கள் மாத்திரம் ஒரு கூட்டம் ஐயா ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் ஆண்டவரே தகப்பனே உண்மை சந்திக்கும்படியாக தகப்பனே நிற்கிறவை செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஒரு மிகப்பெரிய அறுவடையை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே மிகப்பெரிய அறுவடையை நாங்கள் பார்க்க வேண்டும் நிற்கிறியை செய்வீராக எங்கள் தேசத்துல ஒரு எழுப்புதல் உண்டாக முடியா ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் கத்தாவே இந்த ஜூன் மாதத்தின் முதல் நாளுக்காக இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நேரத்திலும் அந்த இந்த மாதத்திற்கு நீர் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசுவீராக ஆவியானவருடைய ஆலயக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவர் பொருட்படுப்பிராங்க இயேசுவின் மூலம் தாழ்மையோடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த மாதத்திலே கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தம் என்னவென்று சொன்னால் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி இரண்டாம் வசனம் சங்கீதம் இருபத்தி ஐந்து இருபத்தி இரண்டு சாம் டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ஸ் டுவெண்ட்டி டூ தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும் தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும் த்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் தாவிதின் சங்கீதம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் தாவீது முழு இஸ்ரோவேலுக்கும் பாரப்பட்டு முழு இஸ்ரோவேலுக்கும் கரிசனை உள்ளவராக அவர் இந்த சங்கீதத்தில் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார் தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும் என்று சொல்லி கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த தாவீது இப்படி முழு இஸ்ரேவேலுக்கும் பாரப்பட்டு இப்படி ஒரு ஜபத்தை அவர் ஏ ஏறெடுக்கிறார் என்று சொன்னால் ஏற்கனவே இந்த தாவீதும் பல இக்கட்டுகளை கடந்து சென்று அந்த இக்கட்டுகளிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டு தேவன் அவரை ரச்சித்திருக்கிறார் தேவனிடத்திலிருந்து அவர் மீட்பை பெற்றிருக்கிறார் நீங்கள் ஐம்பத்தி நான்காம் சங்கீதத்தில் கடைசி வசனத்தில் பார்க்கும் பொழுது தாவீது அங்கே சொல்லுவதை ஏழாம் வசனத்தில் பார்க்கின்றோம் சங்கீதம் ஐம்பத்தி நான்கு ஏழிலே அவர் சொல்லுகிறார் அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் பாருங்கள் அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என்று சொல்லி இங்கே ஐம்பத்தி நான்கு கடைசி வசனத்திலே நாம் தாவிது சொல்லுவதை வாசிக்கின்றோம் அங்கே தலைப்பில் நாம் பார்க்கின்றோம் தாவிது தங்களிடத்தில் ஒழித்து கொண்டிருக்கிறான் என்று சீப்பூரார் வந்து சவுளுக்கு சொன்னபோது நெகினோத்தில் வாசிக்க தாவிது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கீல் என்னும் சங்கீதம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இப்படி நெருக்கத்தில் இருந்த தாவிது தேவனை நோக்கி அபயமிட்ட பொழுது எல்லா நெருக்கத்தையும் நீக்கி விடுவித்தார் என்று தாவிது சொல்லுவதை இந்த வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகளும் சபையும் பல இக்கட்டுகளை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய ஜனங்கள் தேசம் முழுவதும் பல இக்கட்டான சூழ்நிலை வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் மத்தியிலே கடந்து நாம் கடந்து போய் கொண்டிருந்தாலும் தேவனே அவருடைய பிள்ளைகளையும் தம்முடைய சபையையும் எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் அவர் விடுவித்து அவர் ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார் அவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கின்றார் தம்முடைய பிள்ளைகளை அவர் மீட்கிறவர் மாத்திரமல்ல இக்கட்டுகளிலிருந்து ரசிக்கிறவர் ரச்சிக்கிறவர் மாத்திரமல்ல தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் கோவிட் நைன்டீன் என்கிற இந்த கொள்ளை நோயினாலே ஜனங்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் மத்தியிலே தேவ ஜனங்கள் இருந்தாலும் கத்துடைய பிள்ளைகள் இருந்தாலும் அவைகள் மத்தியில் இருந்தோம் தேவன் நம்மை பாதுகாக்க அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் நீங்கள் ஒன்று ராஜாக்கள் அதில் ஒன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்துல வாசிக்கும் பொழுது ஒன்று ராஜாக்கள் ஒன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார் என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டான் என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கத்தர் என்று இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் பிரிமான தேவனுடைய பிள்ளைகள் எல்லா இக்கட்டுக்கும் நம்முடைய ஆத்துமாவை அவர் மீட்கிறவராயிருக்கிறார் நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் அதுல நீங்கள் வாசிக்கும் பொழுது நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் நான் வாசிக்கின்றேன் ஏழாம் வசனம் கத்த உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் பாருங்கள் கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் ஏதோ ஒரு தீமையிலிருந்து மாத்திரமல்ல எல்லா தீமைக்கும் விலைக்கு காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே பார்க்கின்றோம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அப்போ நம்முடைய தேவனாகி கத்தர் எல்லா தீமைக்கும் நம்மை நீங்களாக்கி அவர் நம்மை ரச்சிக்கிற தேவனாக இருக்கிறார் அதே தாவீது முப்பத்தி நான்காம் சங்கீதத்திலே அவர் சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார் ஆரம் வசனம் இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தார் ஹலூயா கத்தருக்கு மகிமை உண்டாகிட்டோம் அப்போ தேவனுடைய தாசனாகிய தாவிது தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவித்த அந்த மீட்பை அந்த ரட்சிப்பை இஸ்ரவேல் மக்களும் முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அழகான ஜபத்தை இருபத்தி ஐந்தாம் சங்கீதத்திலே தான் இந்த மாதத்திலே தேவன் நமக்கு வாக்கு தத்தமாக கொடுத்திருக்கின்றார் கத்துடி நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் பவுளும் கூட இரண்டு தீமத்தையும் நான்காம் அதிகாரத்திலே அவர் சொல்லும் பொழுது இப்படியாக அவர் சொல்லுகிறார் இரண்டு தீமத்தையோ அதுல நான்காம் அதிகாரத்திலே நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் நான்காம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பதினெட்டாம் வசனம் கத்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரச்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமே நீங்க மேல பதினேழாம் வசனத்தினுடைய கடை பின்பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரச்சிக்கப்பட்டேன் என்று தான் பவுல் சொல்லுகிறார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரச்சிக்கப்பட்டேன் அது மாத்திரமல்ல கத்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை ரச்சித்தார் அலையலூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதே போல தேவனாகி கத்தர் இந்த மாதத்தில் மாத்திரமல்ல உங்களுடைய வாழ்நாட்கள் எல்லாம் வருகிற காலம் முழுவதும் கத்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா தீமையிலிருந்தும் உங்களை ரட்சித்து உங்களை பாதுகாக்க தேவன் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார் மகிமை உண்டாகட்டும் சரி அப்போ இந்த வசனத்துல வாசிக்கிறது போல எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கிவிடும் என்று சொல்லி இங்கு தாவித சொல்லுகிறார் என்று சொன்னால் அப்போ இந்த இக்கட்டுகள் என்றால் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அவைகளிலிருந்து தேவன் எப்படி தம்முடைய பிள்ளைகளை மீட்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தில் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் சுருக்கமாக நாம் பார்த்து நாம் செபிக்கப் போகிறோம் யோபுவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் அதில் பத்தொன்பது முதல் நான் வாசிக்கின்றேன் யோபுவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் அதில் நான் வாசிக்கின்றேன் பத்தொன்பது ஆறு இக்கட்டுகளுக்கு உண்மை நீங்களாக்குவார் ஏழாவதிலும் பொள்ளாப்பு உண்மை தொடாது இங்கு பாருங்கள் ஆறு இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார் ஏழாவதிலும் பொல்லாப்பு உண்மை தொடாது என்று சொல்லி அந்த இடத்துல யோபு சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அப்போ ஆறு இக்கட்டுகளும் இக்கட்டுகளுக்கு உண்மை நீங்களாக்குவார் ஏழாவதிலும் என்று சொன்னால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே எல்லா தீமையிலிருந்தும் எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் கத்தருக்கு மகிமை உண்டாகிட்டோம் அதில் நாம் பார்க்கும் பொழுது முதலாவது பதினெட்டாவது வசனத்துல நாம் வாசிக்கின்றோம் அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார் அவர் அடிக்கிறார் அவருடைய கை ஆற்றுகிறது கத்துடைய கை ஆற்றுகிறது அப்ப முதலாவது தேவன் நம்மை குணப்படுத்துகிறவராக இருக்கிறார் எல்லா வியாதியிலிருந்தும் கொள்ளை நோயிலிருந்தும் தேவன் அவர் நம்மை பாதுகாக்கிறவர் மாத்திரமல்ல ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பலவீனத்தோடு கூட நீங்கள் இருந்தாலும் வியாதியோடு கூட இருந்தாலும் அப்படிப்பட்டதான பெலவீனத்தில் இருந்தும் கத்தர் உங்களை குணப்படுத்துகிற தேவனாக உங்களை அவர் ஆற்றி தேற்றுகிறவராக இருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அப்போ தேவன் முதலாவது உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா வியாதிகளுக்கும் உங்களை நீங்களாக்கி ரச்சிப்பார் கத்துடைய கை உங்களை ஆற்றுகிறதாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே கத்தருக்கு மகிமை உண்டாகிட்டோம் இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறது போல கொரோனா வைரஸ் என்கிறதான கொள்ளை நோயினாலே உலகம் முழுவதும் மக்கள் பாதிக்கப்பட்டு மடிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பயத்தின் காரணமாகவே ஒவ்வொரு நாளும் நாம் வெளியே வரும் பொழுது அந்த பயத்தின் காரணமாகவே ஐயோ இந்த வியாதி நமக்கு வந்துவிடுமோ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் மக்கள் அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் கலங்க வேண்டாம் கத்தர் அந்த வியாதிக்கு உங்களை விலைக்கு கத்தர் பாதுகாப்பார் ஒருவேளை எப்பேற்பட்டதான விளைவினங்கள் உங்களுக்கு வந்தாலும் அவருடைய தழும்புள்ள கரம் உங்களை ஆற்றுகிறதாக இருக்கிறது கத்திற்கு மகிமை உண்டாகிட்டோம் அடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது அதே ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே பஞ்ச காலத்திலே அவர் உண்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார் என்று சொல்லி பார்க்கின்றோம் பஞ்சகாலத்திலே தேவன் உண்மை மரணத்திற்கு விலக்கி மீட்பார் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் செய்தித்தாள்களிலே பார்க்கும் பொழுது அல்லது தொலைக்காட்சியிலே செய்தியிலே பார்க்கும் பொழுது சில மாநிலங்களிலே பாகிஸ்தான் நாட்டிலிருந்து அந்த வழியாக சில மாநிலங்களிலே லட்சக்கணக்கான வெட்டுக்கிளிகள் நம்முடைய இந்திய தேசத்திற்குள்ளே சில மாநிலங்களுக்குள்ளே புகுந்து விளைநிலங்களை அது சேதப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அப்படி இது தொடர்ந்து இப்படி வெட்டுக்கிளை பரவும் என்று சொன்னால் ஒரு இனி அடுத்து பஞ்ச காலம் வரலாம் உணவு தானியங்கள் கிடைக்காமல் போகலாம் சாப்பாட்டிற்கே இல்லாமல் பஞ்சம் ஏற்படுகிற ஒரு சூழ்நிலை கடந்து வரலாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அப்படிப்பட்டதான பஞ்சம் வந்தாலும் வேதம் சொல்லுகிறது பஞ்ச காலத்திலே மரணத்திற்கு விலைக்கு மீட்பார் என்று சொல்லி ஒன்று எழுத்தின்படி பஞ்சம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எழுத்தின்படியான பஞ்சமும் உண்டு இன்னொன்று ஆவிக்குரிய பஞ்சமும் உண்டு என்று பார்க்கின்றோம் நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆமோஸ் எட்டாம் அதிகாரம் அதிலே பதினொன்றாம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆமோஸ் எட்டாம் அதிகாரம் அதிலே பதினொன்றாம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன் இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் நல்ல கவனிங்க ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல கத்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கு பாருங்கள் கத்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இப்ப பாருங்க கத்துடைய சபைக்கு வந்து தேவனுடைய ஆலயத்திலே கத்துடைய வார்த்தையை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை கத்துடைய வார்த்தையை கத்துடைய ஆலயத்திலே கேட்க முடியாத ஒரு பஞ்சம் இப்பொழுதே காணப்படுகிறது ஒருவேளை இப்படிப்பட்ட ஆன்லைன் மூலமாக யூடியூப் ஃபேஸ்புக் இப்படிப்பட்டதான காரியங்கள் மூலமாக நீங்கள் கத்துடைய வார்த்தையை நீங்கள் கேட்டாலும் நேரடியாக தேவ சமூகத்திலே கத்துடைய ஆலயத்திற்கு வந்து கத்துடைய வார்த்தையை கேட்க முடியவில்லை இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கின்றோம் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆகையினாலே சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதத்திலே மூன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் அதிலே மூன்றாம் வசனத்திலே கத்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மெய்ந்து கொள் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சத்தியத்தை மெய்ந்து கொள் என்று சொல்லுகிறார் அப்போ சத்தியத்தை நாம் என்ன செய்யணுமா மேய்ந்து கொள்ளணுமா அப்படி என்ன அர்த்தம் அப்போ உலகத்துல நாம் பேச்சு வழக்கில் சொல்லும் பொழுது ஆடு மேய்க்கிறார்கள் மாடு மேய்க்கிறார்கள் என்று சொல்வார்கள் மெய்ப்பு என்று சொன்னால் அது அதாவது போஷித்தல் என்று அர்த்தம் போசித்தல் அப்போ இந்த சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி மாடு அது விலை நில அதாவது நிலத்திலே முளைத்திருக்கிற புல்லை அது மேய்ந்து அதற்கு பிறகு அசை போடுகிறதோ அதைப்போல நாம் சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்கிற வேதத்தை நன்கு வாசிக்க வேண்டும் இந்த நாட்களிலே நிறைய பேர் பைபிள் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்ட கஷ்டமா இருக்கு வேதத்தை எடுக்கிறதுக்கே வெக்கப்படுகிற சிலர் இருக்கிறார்கள் ஆலயத்திற்கு வரும் பொழுது கையை சும்மா கையை வீசிட்டு வருகிற ஆட்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் இன்றைக்கு நீங்கள் அந்த காரியத்தெல்லாம் உணர்ந்து மனம் திரும்பணும் கத்தருக்கு மகிமை உண்டாகிட்டோம் அப்போ வேதத்தை நாம் வாசிப்பதற்கு நாம் வாஞ்சியோடு கூட வேதத்தை வாசிக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் தாகத்தோடு கூட வேதத்தை வாசிக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படி வேதத்தை வாசித்து எப்படி ஆடு மாடு புல் விளைந்திருக்கிற இடத்துல அது போய் அந்த இடம் முழுவதும் அந்த புல்களை மேய்ந்து அதற்கு பிறகு அது அசைப்படுகிறதோ அதை போல வேத வசனத்தை நீங்கள் நன்கு வாசித்து அதற்கு பிறகு நீங்கள் அந்த வேத வசனங்களை அசைப்பட வேண்டும் அந்த அனுபவத்திலே நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சி அடை வர வளர்ச்சியுள்ள பிள்ளைகளாய் நீங்கள் ஜீவிக்க வேண்டும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முதிர்ச்சியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் இன்னும் நீங்க ரசிக்கப்பட்ட பிறகு சில ஆண்டுகள் ஆகியும் ஆரம்ப சிலர் இருக்கிறார்கள் வேதத்தை வாசிப்பதில்லை அப்படியே வாசித்தாலும் சிலர் மொபைல் போன்ல எடுத்து நீங்க என்ன செய்ய ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது மொபைல் போனை கொண்டு வந்து மொபைல திறந்து பார்த்து நீங்க மொபைல வேதத்தை தான் வாசிக்கிறீங்களா மொபைல திறந்து கேம் விளையாடுறீங்களான்னு போவதற்கு எப்படி தெரியும் வேதத்தை வாசிப்ப வாசிப்போம் என்று சொன்னால் கற்றுடைய பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் கையில் எடுத்து வேதத்தை திறந்து நீங்கள் வாசிக்க வேண்டும் ஹலோயா கத்தருக்கு மகிமை உண்டாகிட்டோம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகிட்டோம் அப்போ அந்த வேதத்தை வாசிக்கிற நேரத்தில் கூட நீங்கள் மொபைலில் தான் எடுத்து வாசிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு நீங்கள் மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அதுலேருந்து கத்தை தாமே உங்களை விடுவிப்பாராங்க ஆமே ஹலோ

தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி நாம் உபாகம் எட்டு மூன்றிலே நாம் பார்க்கின்றோம் ஆகினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்முடைய சரீரப்பிரகாரமான வாழ்க்கைக்கும் அது நம்மை பிழைப்பூட்டுகிறதாக இருக்கிறது கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஆகவேதான் நீங்கள் முப்பத்தி ஏழாம் அதே சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் பத்தொன்பதாவது வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அங்கு நாம் வாசிக்கின்றோம் அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் எப்படி காலத்தில் எப்படி திருப்தி அடைவார்கள் இந்த இப்படிப்பட்ட நாட்கள் இக்கட்டான நாட்கள் இருக்கும் என்று சொன்னாலும் பஞ்ச நாட்கள் வரும் என்று சொன்னாலும் அந்த நாட்களிலே கருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் கற்றுடைய வார்த்தை உங்களை சரியான வழியிலே நடத்தும் கற்றுடைய வார்த்தை உங்களை பிழைக்க செய்யும் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும் ஆலையில கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆகவே நன்றாக கவனியுங்கள் நம்முடைய தேவனாகிய கத்தர் நம்முடைய ஆவிக்குரிய அமேன் ஜீவியத்திற்கு நம்மை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் தேவன் நம்மை திருப்தியாக போஷிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பமுள்ள தேவனாக இருக்கின்றார் நம்மை திருப்தியாக போசிப்பார் பஞ்ச காலத்திலும் கத்திரங்களை திருப்தியாக போசிப்பார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாட்களிலே நீ யோசித்து பாருங்கள் வேலை இல்லை வருமானம் இல்லை சம்பளம் இல்லை ஆனாலும் நீங்கள் சாப்பிடாம இருக்கிறீங்களா கத்திரங்களை போஷிக்காமல் இருக்கிறார்களா இருக்கிறாரா கத்தர் நம்மை அணுதினமும் கத்தருடைய மகிமை உண்டாகட்டும் முப்பத்தி மூன்றாம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பத்தொன்பதாம் வசனத்துல நான் வாசிக்கின்றேன் முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் அதுல பத்தொன்பதாம் வசனம் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கத்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது பாத்தீங்களா பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்க கத்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிரு அப்போ கத்த உங்கள் ஒவ்வொரு மேலும் அவர் கண்ணோக்கமாயிருக்கிறார் ஆண்டவர் உங்களை மறந்து போகவில்லை கத்தர் உங்களை ஒரு நாளும் அவர் கைவிட்டு விடுகிற தேவன் அல்ல ஒவ்வொரு நாளும் அவர் உங்கள் மேல் கண்ணோக்கம் உள்ளவராக இருக்கிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற கத்துடைய பிள்ளைகளை அவர் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆகவே நீங்கள் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி நீங்கள் இவைகளுக்காக ஒருபோதும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை கத்தரே உங்களை போஷித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் ரோமர் நான்காம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம் நம்முடைய தேவனாகி கத்தர் இருந்து அவர் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவர் என்று சொல்லி பார்க்கின்றோம் அவர் ஒன்றுமில்லாமில் இருந்து சகலத்தையும் உண்டாக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார் அப்படிப்பட்ட நம்முடைய தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்து உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் யோபு ஐந்தாம் அதிகாரம் அதுல இருபத்தி இரண்டாம் வசனத்துல நாம் வாசிக்கின்றோம் இருபத்தி ரெண்டு பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பேர் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த இங்கே சொல்லுகிறான் பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர் காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர் என்று சொல்லுகிறார் அப்ப பாருங்க பாளாக்குதல் வரும் பொழுது பஞ்சம் வரும் பொழுது அதை பார்த்து சிரிப்போம் அப்படின்னு சொல்லி இங்கு நாம் பார்க்கின்றோம் ஆமே ஹலலூயா ஹலலூயா அப்போ தேவன் மேல் எவ்வளவு நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் தேவனை குறித்து எவ்வளவு தைரியம் தேவனை குறித்து எவ்வளவு தெளிவான அறிவு இருக்கும் என்று சொன்ன கத்த நிச்சயமாகவே இந்த காலத்திலும் இக்கட்டான சூழ்நிலையில் மத்தியிலும் பஞ்ச காலத்திலும் தேவன் என்னை போஷிப்பார் என் குடும்பத்தை போஷிப்பார் என் குடும்பத்தை நடத்துவார் என் தேவைகளை சந்திப்பார் என்கிறதான தேவனை குறித்த அறிவு தேவனை குறித்த தெளிவு தேவனிடத்தில் விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் அருமையான தேவனி பிள்ளைகளே அப்படி ஜீவிக்க முடியும் பஞ்சத்தை பார்த்து அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை வழியே கடந்து போகும் பொழுது அதை பார்த்து சிரிக்க முடியுமா பஞ்சத்தை பார்த்து சிரிக்க முடியுமா அப்படி நீங்கள் சிரிக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்டதான ஒரு தேவனை குறித்த தெளிவு உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் கத்தை நடத்துவார் கத்தை நடத்துவார் இந்த நாட்கள்ல பாருங்க இரண்டு மாதமாக ஆறதை நடக்கவில்லை சபையில ஆறுதல் நடக்கவில்லை ஆனாலும் இந்த சூழ்நிலை குறித்து இக்கட்டான சூழ்நிலை குறித்து நாங்கள் கலங்கி போகவில்லை நாங்கள் மனமடிவு அடையவில்லை தேவனை நாங்கள் இருக்கிறோம் கத்தை நடத்துகிறார் இனியும் நம்மை நடத்துவார் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும் கத்துடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஆகினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் அவைகள் மத்தியிலும் நீங்கள் அதை பார்த்து சோர்ந்து போய்விடாதபடிக்கு நீங்கள் நகைக்க வேண்டும் விசுவாசத்திலே நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதைத்தான் குறிக்கிறது ஆமே கத்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்க இருபதாம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது இருபதாம் வசனத்திலே பஞ்சகாலத்திலே அவர் உண்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலைக்கு மீட்பார் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலைக்கு மீட்பார் என்று சொல்லி இங்கு நாம் வாசிக்கின்றோம் அப்போ தேவன் மேல் நம்பிக்கை வைத்து நாம் தேவனை சார்ந்து ஜீவிக்கும் பொழுது தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் ஒருவேளை எழுத்தின்படி யுத்தம் வரலாம் எப்பொழுது இந்தியா சீனா இடையே யுத்தம் வருவதை போல ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது அதே போல அமெரிக்கா சீனா இடையே யுத்தம் வருவது போல ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது பொருளாதார யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே யுத்த யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார் என்று நாம் பார்க்கிறது போல பிரியமான பிள்ளைகளே ஆமே ஒருவேளை அப்படிப்பட்ட யுத்தம் வந்தாலும் ஆவிக்குறி யுத்தத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆவிக்கறி யுத்தம் வந்தாலும் அவைகளிலே நாம் தோற்று போய்விடாதபடிக்கு நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதபடிக்கு கத்தர் நம்மை விலக்கி மீட்கிற தேவனாக இருக்கிறார் ஹலையலு யாம் ஹலையலு யாம் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நீங்க வேதத்திலே பார்க்கும் பொழுது வேதத்திலே நாம் பார்க்கின்றோம் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களை யுத்த காலங்களிலே தேவன் அவர் தப்பிவித்து அவர் விளக்கி தம்முடைய ஜனங்களை அவர் பாதுகாத்திருக்கிறார் என்பதை நாம் வேதத்திலே நாம் பார்க்க முடியும் அவைகளை நாம் அறிந்திருக்கிறோம் கத்திருக்க மகிமை உண்டாகிட்டோம் அப்படி இம்மட்டுமாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் இன்னும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இன்னும் நீங்கள் எந்தெந்த இடத்திலே நீங்கள் போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் இடைபடுகிற எல்லா இடங்களிலும் நம்மோடு கூட தேவன் இருந்து நம்மை தப்புவித்து அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் கத்தூர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இம்மட்டுமாய் நம்மை பாதுகாத்தவர் இனிமேலும் அவர் நம்மை எல்லா தீங்கிற்கும் விலக்கி அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் முப்பத்தி நான்காம் சிங்கிதத்திலே நாம் வாசிக்கின்றோம் நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும் என்று சொல்லி பார்க்கின்றோம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் பாத்தீங்களா எல்லாவற்றிலும் நின்று ஏதோ ஒரு காரியத்திலிருந்து மாத்திரமல்ல எல்லாவற்றிலும் இருந்தும் எல்லாவற்றிலும் இருந்தோம் எப்படிப்பட்டதான துன்பங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்தோம் கத்தர் உங்களை அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார் கரங்களை கத்தருக்கு மகிமை உண்டாகிட்டோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகினால நீங்கள் விசுவாசியுங்கள் கத்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவதற்கு இருக்கிறார் அதே ஐந்தாம் அதிகாரம் யோபு ஐந்தாம் அதிகாரம் அதில் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நாவின் சவுக்கிற்கு மறைக்கப்படுவீர் அதாவது நிந்தையான வார்த்தைகளை குறிக்கிறது நிந்தையான பேச்சுக்களை குறி உங்களுக்கு நேராக நிந்தையான வார்த்தைகள் வரலாம் நிந்தையான பேச்சுக்கள் வரலாம் அப்படிப்படிதான நாவின் சவுக்கிற்கு மறைக்கப்படுவீர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அடுத்து நாம் பார்க்கின்றோம் பாலாக்குதல் வரும் பொழுது பயப்படாமல் இருப்பீர் பாலாக்குதல் பாழாக்குகிற காரியங்கள் வரும்பொழுது பயப்படாமல் இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கு வாசிக்கின்றோம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே இப்படியாக வாசிக்கின்றோம் இருபத்தி மூன்றாம் வசனம் வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்பிடிக்க இருக்கும் வெளியின் மிருகங்களும் உம்முடைய சமாதானமா இருக்கும் இருபத்தி நான்காம் வசனம் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் ஹலோ உங்க குடும்பத்துல சமாதானம் இருக்கும் உங்க கூடாரத்துக்குள்ளே சமாதானம் இருக்கும் உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர் எத்தனை பேர் முடியும் உங்களுடைய வாசு நீங்கள் வாசம் பண்ணுகிற நீங்கள் குடியிருக்கிற உங்களுடைய வீட்டை குறித்து விசாரிக்கும் பொழுது அங்கு குறைவை காண மாட்டீர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஆகையினால உங்க குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு குறைவுகளும் காணப்படாதபடிக்கு கத்தர் உங்களை அவர் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கின்றார் இருபத்தி ஐந்தாம் வசனம் உங்களுடைய சந்தானம் பெருகும் ஹலலூயா சந்தானம் அப்படின்னு சொன்னா சந்ததியை குறிக்கிறது சந்தானம் பெருகோம் கத்தர் அப்படியாக உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே ஆமே ஹலை லூயா கத்தருக்கு சோத்துறோம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தை நீங்கள் விசுவாசியுங்கள் இந்த மாதத்தின் வாக்குத்த வசனத்தை நீங்கள் பிடித்து கொண்டு நீ அந்த வசனத்தின்படியாக நீங்கள் செபியுங்கள் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் இந்த வேத வார்த்தையின்படியாக யோபு ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே நாம் பார்க்கிறது போல ஆறு இக்கட்டுகளுக்கும் ஆண்டவர் உங்களை நீங்களாக்குவார் ஏழாவதிலும் பொள்ளாப்பு உங்களை தொடாது பொள்ளாப்பு உங்களை தொடாது கத்தர் உங்களை பாதுகாப்பார் உங்களுடைய சந்ததியை கத்தர் பெருக பண்ணுவார் உங்களுடைய சந்ததி ஆசிர்வாதமாய் இந்த பூமியில் இருக்கும் எல்லார் கண்களை மூடி நாம் செபிப்போமா எல்லார் கண்களை மூடி செபிப்போமாக எங்களை அன்பாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இந்த நல்ல ஆசிர்வதிக்கப்பட்டதானே இந்த ஜூன் மாதத்தின் முதல் நாளுக்காக ஸ்தோத்திரம் தேவரீர் கடந்த ஐந்து மாதங்களும் எங்களோடு இருந்து நடத்தி வந்தீர் இந்த புதிய மாதத்திலும் முதல் நாளிலே உம்முடைய வாக்குத்த வசனத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து அன்று எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம் வேதத்தை நாங்கள் பார்க்கிறது போல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான் என்று சொல்லி பார்க்கிறது போல அன்று உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை பிழைக்கச் செய்வீராக இந்த கேட்ட இந்த சத்தியத்தை கொண்டு அண்டபரே உன்னுடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக கேட்ட இந்த வார்த்தைகளை கொண்டு உண்மை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவார்களாங்க அற்புதம் நடப்பதாக இந்த மாதத்திலே கத்தர் அன்றுபரே உடைய பிள்ளைகளுடைய தேவைகள் அற்புதமே சந்திக்க முடியா செபிக்கிறான் ஒருவேளை பஞ்சகாலத்தைப் போல இந்த நாட்கள் இருக்கலாம் இந்த மாதத்திலே பிள்ளைகள் ஐயோ நான் வீட்டு வாடகை கொடுக்க வேண்டுமே என்னுடைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டுமே என்னுடைய குடும்பத்தில் இவ்வளவு தேவைகள் இருக்கிறதே நான் எப்படி இந்த தேவைகள் எனக்கு சந்திக்கப்படும் எப்படி இந்த கடன் பிரச்சனை வர முடியும் என்று சொல்லி ஆண்டு கலக்கத்தோடு கூட இருக்கிறவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறன ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன் ஐயா தகப்புனே தேவை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற கடன் பிரச்சனை குறித்து பயந்து கொண்டிருக்கிற அப்பா உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்து உடைய வார்த்தையின்படியாக வார்த்தையின்படியாக அப்பா நீர் அற்புதம் செய்வீராக அற்புதம் அன்றுபுரை திருப்தியாக போஷிக்கிற தெய்வம் உடைய பிள்ளைகளை கத்தர் போஷிப்பிறாங்க தேவைகளை சந்திப்பிறாங்க இந்த மாதத்தின் எல்லா தேவைகளையும் அற்புதமே சந்தித்து அன்றுபரையும் உன்னுடைய பிள்ளைகள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களா இராதபடிக்கு எல்லாவற்றிலும் நிறைவாய் சம்பூர்ணமாய் வாழ கத்தர் நீர் உதவி செய்வீராக இந்த மாதத்தில் அற்புதம் நடப்பதாக குறிப்பாக தகப்பனே எங்கள் தேசத்திலே காணப்படுகிற அசாதாரணமான சூழ்நிலை சீக்கிரத்திலே அது மாற நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே சீக்கிரத்திலே ஆலயங்கள் திறக்கப்படவும் ஆண்டவரே திருச்சபையிலே விசுவாசிகள் எல்லாரும் கூடி வந்து உமை ஆராதிக்கவும் நாமத்தை மகிம் கத்தர் கிருபை செய்வீராக ஒருவரும் பூட்டக்கூடாதுபடி திறக்கிற தேவன் சீக்கிரத்திலே ஆலயங்கள் திறக்கப்பட கிருபை செய்வீராங்க அற்புதம் செய்வீராங்க சபைகளை கத்திர ஆசுவியுங்க ஊழியங்களை கத்திர ஆஸ்ரதிப்பிராங்க திருச்சபை மக்களை ஆஸ்ரதிப்பிராங்க ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்திர ஆஸ்ரதித்து போஷித்து நடத்த முடியா செபிக்கிறோம் ஆண்டு இந்த ஆறாவது மாதத்தை உம்முடைய கரத்திலே பொழுது செபிக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் தேவனாக நீர் கூட இருந்து நடத்துவீராங்க ஆஸ்ரதிப்பிராங்க துதி கன மகிமை எல்லாவற்றையும் கருவிற்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய கத்தரா ஏசு கிறிஸ்துவனுடைய கிருபை பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அன்யுனி ஐக்கியமும் சுகமும் சமாதான தேவ பாதுகாவலும் நம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்கள ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக பிரை சொல்லோ